கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மத்திய அரசு கொடுத்த காசு எல்லாம் திமுகவினர் சுருட்டிக் கொண்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் நாங்கள் உங்க கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என காரணம் வானதேகாவுடைய தெற்கு தொகுதியில மிக அதிகமாக நம்முடைய விஸ்வகர்மா சொந்தங்கள் அங்க இருக்கிறேன். ஆனால் எங்களுடைய உறுதிமொழி உங்களுக்கு இதையெல்லாம் மானிட்டர் பண்றதுதாங்க ஐயா ஒரு எம்பி வேணும். இதெல்லாம் மானிட்டர் பண்றதுதான் எம்பி. கோடி கோடி ரூபாய் பணத்தை கொட்டி கொடுத்து அது எங்க போகுதுன்னு யாருக்கு தெரியல. 1445 crore ஸ்மார்ட் சிட்டி கொடுத்துருக்கோம். என்னன்னே ரோட்ல போனா குண்டு குழியுமா இருக்கு, எங்கனே பணம் போச்சுன்னா அதானே இதுங்கிறாங்க. இது செந்தில் கவுண்டமணி வாழைப்பழம் மாதிரி இல்லைண்ணே அது இது இல்லைண்ணே. இது 1980 ரோடு, நாங்க சொல்றது 2014 பின்னாடி கொடுத்தது எங்கனே இல்லைண்ணே அதானே இதுன்னு. இப்படித்தாங்க ஐயா தமிழக அரசியல் இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்பி எப்ப நீங்க எம்பி கொடுத்துருக்கீங்களோ இல்லையோ 2024 கட்டாயமா நீங்க கொடுக்கணும். கேள்வி கேட்பதற்கு, சரி செய்வதற்கு, திட்டங்களை பார்ப்பதற்கு. இந்த பிரகதி மீட்டிங் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் அதுல இருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய திட்டம் எல்லாம் உண்மையாலுமே எவ்வளவு வருது, பயனாளிகள் யார், கேள்வி கூட கேட்க முடியாத நிலைமையில் இருக்கும். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மோடியை அளிப்பது கூட முழுமையாக கொடுக்காமல் இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் சரி செய்வதற்கு 2024 தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்வேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.